அவர்கள் ஜாஃபர் சாதத்தை ரலியல்லாஹு அன்ஹு
மாற்றமாக
ஒரு
மனுஷன் தானே. அப்படி சொன்னா சொர்க்கத்து இளைஞர்களின் இரு தலைவர்களின் கேள்வியை சொல்லணும். காரணம் இருக்கிறது, ஒன்று இந்த உலகத்தில் இளைஞர்களாக இருக்கின்ற போது மறைத்து சொர்க்கம் செல்வார்கள் அல்லவா, அவர்களுக்கு தலைவராக இருப்பார்கள் என்பது ஒரு விளக்கம். இன்னொன்று, காரணம் சுகதாக்கள் உண்மையில் இளமை பருவம் உள்ளவர்களை போன்றேதான், அது முதுமை அடைந்து அவர்கள் சரிதான் சரிதான், வீரத்தின் வெடிப்பாடு அது இளமை. ஆகவே சுகதாக்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள் என்ற கருத்திலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்படி அணுகிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ரோஜா மலர் இருக்குது, ரோஜா செடியில மலரும் இருக்கும் முள்ளும் இருக்கும். இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். எப்படி, ஒரு முள் செடியில இவ்வளவு அழகான மலரா என்றும் பார்க்கலாம். இந்த அற்புதமான மலர் உள்ள செடியில முள்ளு போய் பார்த்துட்டு இருக்க என்றும் பார்க்கலாம். பார்வை சரியாக வைக்க வேண்டும், நல்ல சிந்தனையோடு பார்க்க வேண்டும், அதுதான் சரி. ஒரு நாள் கண்ணு தெரியாதவரே இருட்டுல கடுமையான இருட்டில நடந்து போறாரு, கையில விளக்க பிடிச்சுக்கிட்டு போனாரு. ஒரு நாள் கேட்டாரு, உனக்கு தான் கண்ணு தெரியாது, நீயே விளக்கு பிடிச்சுக்கிட்டு போற. அதுக்கு அந்தாரு சொன்னாரு, ஒண்ணும் இல்லைங்க, கண் தெரிகிற சில பேர் என் மேல வந்து மோதிருந்தாங்க, நான் விளக்க பிடிச்சிட்டு போறேன். அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அணுகுவது என்பது மிக முக்கியமான ஒன்றை நல்ல முறையில் அணுக வேண்டும், அதுதான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இமாம் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெயரி சூஃபியதியா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த பெயரி சூஃபியனார்கள். ஹசன் என்றால் அழகு மிக்கவர், ஹுசைன் என்றால் அழகு மிக்க சிறியவர் என்பது பொருளாகும். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பெயர் வைக்க போனார்கள். என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து இப்போ பேர் வைக்கப்படல, பேர் வச்சிருக்கீங்களா? ஆமா பேர் வைக்கலாம் அப்படின்னு என்ன பேரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹருபுல்ல வைக்கலாம்னு கேட்டாங்க. ஹருபுல்ல யுத்தம் போருட அர்த்தம், ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரம் செலுத்தவர்கள் அல்லவா. பிள்ளைக்கு ஹர்பு என்று பெயரிட்டு விட்டால் அவர்களுக்கு அபுல் ஹர்பு என்று பெயர் தோணும். அபுல் ஹர்பு யுத்தத்தின் தந்தை, ஆகவே அந்த வீரத்தை வெளிப்படுத்துகிற வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுக்கும் என்ன பெயர் வைக்க போறீங்க? இவருக்காவது நான் வைக்கலாம் இருக்கேன், அதே அர்த்தம். வேணாம் வேணாம், என் பேரை பிள்ளைக்கு நான் ஹுசைன் அழகு மிக்க சிறியவர் என்று பெயர் சொல்லுகிறேன் என்றார்கள். இதுவருக்கும் பெயர் சூட்டியவர்களே கண்மணி நாயகம் சங்கத்தாணி சம்பவங்கள் தான். அது மட்டுமல்ல, இந்த இருவரும் பிறந்த உடனேயே காதுகளில் வாங்கு சொல்லி ஊதினார்கள் நபிகள் நாயகம் சங்கத்தாணி அவர்கள். நாம் கூட பிறந்த உடனே கவாசிக்கிறோம் அல்லவா, அதனால் தான். காரணம் என்ன, ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு அது கேட்கிற வார்த்தைகளில் முதல் வார்த்தை அல்லாஹ்வின் பெயராக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். நபி சங்கதார்த்தம் செய்தார்கள். அதே போன்று நபி சங்கதார்த்தம் சொன்னார்கள், ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஏழாவது நாளிலே அகீகா கொடுங்கள், ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆண்டுகள் பெண் குழந்தைக்கு ஒரு ஆண்டுகள் என்றெல்லாம் சொன்னார்கள் அல்லவா. அதுபோன்று ஏழாவது நாளிலே பெயர் சூட்டுங்கள் என்றும் சொல்லி தந்தார்கள். இப்படி சொன்னது மட்டுமல்ல, ஆண் குழந்தையாக இருந்தால் இன்னொரு கருத்தும் சேர்த்து சொன்னார்கள், ஏழாவது நாளிலே சத்தனா செய்யுங்கள் என்றும் சொன்னார்கள். அப்படி சீக்கிரமாக செய்வதால் என்ன பலன் உண்டு என்பதை இன்றைக்கு உயர்ந்த மருத்துவர்கள் டாக்டர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொதுவாக சித்தனா செய்வது எவ்வளவு பெரிய பலன், சீக்கிரமாக செய்வது என்பது என்ன என்னென்ன பலன்கள், அதையெல்லாம் சொல்லித்தருகிறார்கள். இப்படி சொன்னார்கள் அல்லவா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் பிள்ளைகளான இந்த இருவருக்கும் ஏழாவது நாளில் அத்தீகா கொடுத்தார்கள், ஏழாவது நாளில் சத்தனா செய்தார்கள், ஏழாவது நாளில் பெயரையும் சூட்டினார்கள். அது மட்டுமல்ல, ஏழாவது நாளிலே பிறந்த குழந்தைக்கு தலைமொழி இறக்க வேண்டும், அந்த தலைமொழியின் எடைக்கு நிகராக தங்கமோ வெள்ளியோ தர்மம் வழங்க வேண்டும் என்றும் சொன்னார்கள் அல்லவா. அதன் அடிப்படையிலே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய அந்த தலைமொழி எடுத்ததற்கு பின்னாலே எடைக்கு நிகராக வெள்ளியை தர்மமாக வழங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொன்னதை தன் பேரு பிள்ளைகளுக்கு செய்து காட்டுகிறார்கள். அதன் அடிப்படையிலே
சகலா மகேசன் அவர்கள் செய்ததன் அடிப்படையிலே தான் ஒரு குழந்தைக்கு தந்தையும் அக்கேக்கா கொடுக்கலாம், தந்தை அல்லாத பாட்டாளாரோ அல்லது உறவினரோ அக்கேக்கா கொடுக்கலாம் என்கின்ற சட்டத்தை இதிலிருந்து தான் எடுக்கிறார்கள். காரணம், இந்த இருவருடைய தந்தை அகி ரதியல்லாஹு அன்ஹு, அகி ரதியல்லாஹு அன்ஹு அக்கேக்கா கொடுக்கல, பாட்டனார் கண்மணி நாயகம் சங்கதாரஸ்லாம் அவர்கள் தான் அக்கேக்கா கொடுத்தார்கள். ஆகவே தந்தையும் கொடுக்கலாம் அல்லது உறவினர்களும் கொடுக்கலாம் என்பதை இந்த அஜீத் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு பேரும் பிள்ளைகள் மீது வைத்திருந்த பிரியம் இருக்கிறது, பிரியம் வைக்க வேண்டும் என்கின்ற கட்டளை இருக்கிறது. இதுவெல்லாம் நாம் படித்து பார்த்த அஜீதிகளை ஆச்சரியப்பட்டு போவோம். அதுக்கு இடையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோரை பற்றியும் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்களை பற்றி சொல்லுங்கள் என்று ஏன் தெரியுமா தலைப்பு கொடுத்தார்? இன்றைக்கு மகாவியர் இருக்கிறார், நாம் மன்னர்களால் கூட எண்ண முடியாத ஒரு கருத்தை சத்தமிட்டு சொல்கிறார், நாமும் கூசாமல் சொல்கிறார். என்ன? பெற்றோர்கள் சொல்றதுக்குரியவர்கள் அல்லவா? எவ்வளவு கொடுமை இது! என்னப்பா, தாய்மார்களின் பாதங்களுக்கு கேடுதான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்ன நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாருக்கே சொர்க்கம் இல்லை என்று கூறுகிறது என்று மகாவி என்ன கொடுமை இது! கேளுங்கள், ஆதாரம் இருக்கிறதா? கேளுங்கள், தரப்படும். நீங்களாவே முடிவு வாங்க, அதான் அப்பவே சொன்னேன். யார் உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க? அப்படி சங்கராச்சாரியருடைய குடும்பத்தில் ஏன் இப்படி என்ன தவறான கருத்தை சொல்லிக்கொண்டு நரகத்தின் வாசல்களை நீங்களே திறந்து கொள்கிறீர்கள்? நரகத்திற்கு சொல்லுதான் ஆகுவேன் என்று ஏன் அழப்பிடிக்கிறீர்கள்? இப்படி ஒரு தகாத கருத்தை சொல்லி கண்மணி நாயகம் சங்கராச்சாரியருடைய உள்ளத்தையும் புண்படுத்துகிறீர்கள். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி, ஏனென்றால் அவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் சத்திய பாதையிலே இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுறை இருக்கிறார்கள், அவர்களுடைய முன்னோர்களுடைய வழி அதுவெல்லாம் தூய்மையாக இருந்தது என்பதைத்தானே குர்ஆனும் ஹதீஸும் எடுத்து காட்டுகிறது. காபாவை கட்டு முடித்தவுடன் பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவனிடத்திலே, இறைவனே என்னையும் எனது பிள்ளைகளையும் சிதை வணக்கத்திலிருந்து பாதுகாத்து விடு என்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையில் தான் வருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் வழிமுறையை தூய வணக்கராக ஏகத்துவத்திலே இருக்கவை சிதை வணக்கத்திலே விட்டு விடாதே என்கிறார். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வழியில் தான் வரப்போகிறார்கள் என்பதற்காக தூய்மையாக வைத்திரு என் வழியை என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டுகோள் வைக்கிறார். இது மட்டுமல்ல, ரப்பி அன்னி முகீம ஸலாத்தி வமின் துர்ரியத்தி, இறைவனே தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக என்னையும் ஆக்கிவிடு, என் குடும்பத்தினரையும் என் பிள்ளைகளையும் அப்படி ஆக்கிவிடு என்கிறார். காரணம், என் வழியின் மூலமாகத்தானே இந்த நூரை முகமதியாவை சுமக்கக்கூடியவர்கள் வரப்போகிறார். அவர்கள் வருகின்ற அந்த வழி தூய்மையாக இருக்க வேண்டும், தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் யஸ்அலில்லாஹு யன்குலுனி மின் அஸ்ஸலாமின் தய்யிபத்தின் வ அர்ஹாமின் தாஹிரத்தின். அல்லாஹு தஆலா பரிசுத்தமான வினா எலும்பிலிருந்து தூய்மையான கருவறையின் பக்கமாக கொண்டு வந்து கொண்டே இருந்தான், ஒருவருப்பின் ஒருவராக கொண்டு வந்து கொண்டே இருந்தான் என்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் அபூ நுஐம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தலாயின் நபுவாவை பதிவு செய்திருக்கிறார். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா முன்னோர்களும் பரிசுத்தமானவராக இருந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன சுபான மொழியில் ஓதுவோம், அதில் கூட அவர்கள் நடி வரும், அவருடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெளிவாக
படிக்கிறத ஒழுங்காக படிங்க, தப்பு தப்பாக படிங்க. சில பேர் படிப்பாங்க, தப்பாக தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி ஒன்று இப்போ வராது. இந்த பார்க்குக்கு போனார், நமக்கு தான் தெரியும் பார்க், பூங்கா. அங்கே எழுதிருந்துச்சு, இங்கே பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு எழுதுது. இந்த ஒரு போனா அதை பார்த்தா போல, இங்கே பூக்களை பறிக்காதீர்கள், பூக்களை தான் பறிக்கக்கூடாது, செடியை புரிஞ்சுக்கலாம். அவன் படித்தான், ஆனால் தவறா புரிஞ்சான். அதே போல அதே பார்க்கலே ஒரு இடத்துல எழுதிருச்சு, சைக்கிளை இங்கே நிறுத்தாதீர்கள் அப்படின்னு எழுதிருச்சு. இவன் படித்தான், சைக்கிளை நிறுத்தக்கூடாது, படிக்க போட்டு போயிட்டேன். இப்படி படிக்கிறான், தவறாக புரிகிறான். அது போன்றுதான் இவர்களும் குர்ஆனை படிக்கிறோம் என்கிறார்கள், புரிய மாட்டேன் என்கிறார்கள். ஹதீஸை படிக்கிறோம் என்கிறார்கள், அதை அறிய மாட்டோம் என்கிறார்கள். இதுதான் உண்மை. அதான் சொல்லுவாங்க, நாங்கள் தான் குர்ஆனை ஹதீஸை அறிந்த மேதைகள் என்பார்கள். நான் கூறுகிறேன், இந்த வஹாபியர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அறிந்த மேதைகள் அல்ல, அந்த இரண்டையும் அறியாத அதனால்தான் இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களை கண்மணி நாயகம் செல்லம் அவருடைய குடும்பத்தின் மீது சொல்லிக் கொண்டிருக்கிறார். சுருக்கமாக சொன்னார், தாயும் தந்தை அப்படி வச்சுக்கிறோமே, தாயார் சத்திய பாதையில் இருந்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? நபி சல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த தகவல் தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையின் வெளிப்பாடாக இருக்கிறேன். இப்ப விஷாரத்து ஐசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த நற்செய்தியின் அடையாளமாகவும் நான் இருக்கிறேன். அடுத்து சொன்னாங்க, என்னை ஈண்டெடுத்த நேரத்திலே என் தாயார் கண்ட காட்சி இருக்கிறதே, கனவு இருக்கிறதே, அதன் வெளிப்பாடாகவும் நான் தான் இருக்கிறேன். பதிவு செய்யப்பட்டார்கள். அவர்கள் காபாவை கட்டி முடித்தவுடன் துவா செய்தார்கள். அவ்வாறு இறைவனை இவர்களிடமிருந்து ஒரு இறை தூதரனை அனுப்பி வைப்பாயாக. அவங்க துவா செஞ்சாங்கல்ல, அதனுடைய வெளிப்பாடு நான் தான், அந்த துவா என்னை தான் குறிக்கிறது என்றார். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அல்லவா, முபஷ்ஷிரன் பிரசூலின் யத்தி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். என் சமூகமே, அந்த இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், என் சமூகமே எனக்கு பிறகு ஒரு இறை தூதர் வரப்போகிறார், யத்தி மின் பஅதி எனக்கு பிறகு வரப்போகிறார், இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அகமதாக இருக்கும். அத்தகைய நற்செய்தி உங்களுக்கு நான் கூறுகிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அந்த நற்செய்தியின் வெளிப்பாடு நான்தான் என்றார்கள் கவிகள் நாயகம் செல்லம்மாளிசன் அவர்கள். அடுத்து சொன்னார்கள், என் தாயார் இரண்டெடுத்த ஓடு கண்ட காட்சி, ஒரு பேருடையை பார்க்கிறார்கள், இஸ்ரா நாட்டின் கோட்டையெல்லாம் தெரிந்தது, அந்த காட்சியின் அடையாளமும் நான்தான் என்றார்கள். அகமதியை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், அவர்கள் தாயார் ஈண்டெடுத்த நேரத்திலே கண்மணி நாயகம் சக்கர்த்தாவுடைய சங்கம் அவர்களை பெற்றெடுத்த நேரத்திலே அற்புதமான நேரொழியை பார்க்கிறார்கள் என்றால், அவர்கள் ஏகத்துவத்திலே இருந்ததினால் தானே இறைவன் அந்த அற்புதத்தை அவர்களுக்கு நிகழ்த்துகிறார். ஒரு கால் அவர்கள் ஏகத்துவத்திலே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி இந்த அற்புதம் நிகழும்? இதை மறுப்பாளர்கள் என்றால் இறைவன் அற்புதத்தை நிகழ்த்துவான்? யோசித்து பாருங்கள். அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை பற்றி சொன்னார்கள், ஆன ஹைருக்கும் நஃபசன் வ ஹைருக்கும் அபன் என்றார். நான் உங்களின் சிறந்தவன், தந்தையாலும் உங்களின் சிறந்தவன். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலாயில் நபுவாவிலே பதிவு செய்திருக்கிறார், என் தந்தை சிறந்தவர்கள் என்று எப்பொழுது சொல்ல முடியும்? எகத்தூக்கில் இருந்தால் தானே, சிற்கிலே இருந்தால் இதை சொல்ல முடியுமா? பாவங்களிலெல்லாம் உயர்ந்த பாவம், கடுமையான பாவம் இணை வைப்பதல்லவா? ஒரு சாதாரண சின்ன பாவத்தை செஞ்சா கூட அவன் சிறந்தவன் சொல்லுவாங்க, ஆனா மன்னிக்கப்படக்கூடிய பாவமாக இருந்தால் கூட சொல்ல மாட்டவங்க. என்னமோ மன்னிக்கப்படாத பாவமாகிய சிறுத்தை இணை வைத்தல், அந்த பாவத்தை செய்திருந்தால் தந்தை சிறந்த தந்தை என்று எப்படி வழிமொழிந்திருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இதெல்லாம் எப்படி இருவரும் ஏகத்துவத்திலே இருந்தார்கள் என்பதை இந்த அதீதர் நமக்கு அடையாளப்படுத்துகின்றன என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டு வருவோம். அடுத்து நபி சல்லல்லாஹு குடும்பத்தின் மீது நாம் நேசிப்பேன், நேசிப்பேன் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இன்றைக்கு சிலர் இருக்கிறார்கள், நாங்கள்
சொன்னார்கள் இறைவன் குர்ஆனிலே அதை நமக்கு சொல்லியும் காட்டுகிறான். அந்த இறைவன்
சென்ற தாரிசனம். அவர்களும் சொன்னார், நீங்கள் ஒன்றை கேட்டு பாருங்கள், நான் கூறுகிறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். அது என்ன? உங்கள் குடும்பத்தினரை அவர்கள் நேசிக்க வேண்டும். சுபானல்லாஹ். இப்ப புரியுதா? இப்ப கூட நம்ம இப்படி ஒரு விழாவை நடத்துறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் மீது நாம் வைத்திருக்க அன்பின் அடையாளம் தான் இது. அன்பு வச்சிருக்கோம், அன்பு வச்சிருக்கோம் சொல்லிக்கிட்டு தெரியறதில்ல, அது என்ன அப்படிங்கறத வெளிப்படுத்தணும். போராட்டம் நானும் அனுபவிச்சிருக்காங்க, நானும் அனுபவிச்சிருக்கேன். இப்படி சொல்லிட்டே இருந்தா போதுமா? செயல் வடிவிலை காட்ட வேண்டும். அதன் அடையாளம் தான் இந்த விழா. அப்ப அவர்கள் மீது நாம் வைக்கிற அன்பு மௌலிகள் மூலமாக, இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக, தான தர்மங்கள் செய்து, குர்ஆன் ஓதி, யாசின் ஓதி, அந்த நன்மையை அவர்களுக்கு சேர்த்து வைப்பதன் மூலமாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சும்மா கிடையாதுங்க, இதுவும் நல்ல காரியங்கள். அப்படி நாம் அன்பு வைத்தால் அதுக்கு நாம் பெறுகிற பரிசு அடபாக பரிசு. சல்லல்லாஹு செல்லும் அவனோட குடும்பத்தினரை நாம் நேசித்தோம் வைக்கல. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவருடைய மஹப்பத் நமக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வின் மஹப்பத்தும் நமக்கு கிடைக்கிறது. இந்த நிகழ்வின் மூலம் அந்த ரெண்டையும் பெற்று நாம் நம்முடைய வீடுகளுக்கு திரும்புகிறோம். இறைவன் நமக்கு கொடுத்த நற்பாக்கியம் அது. தெரியுமா, ஒரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும இந்த இருவரின் விஷயத்திலே அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார். இறைவனே, இன்னி உஹிப்பு, இந்த இருவரையும் நான் நேசிப்பேன். ஆகவே அந்த இருவரையும் நீயும் நேசிப்பாயாக. அதுக்கு அடுத்து சொன்னாங்க பாருங்க, நமக்கு அஹிப்ப மன் யுஹிப்புஹும, இந்த இருவரையும் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். அவர்களுடைய அந்த மஹப்பத்தை வெளிப்படுத்துகிற வகையிலே, இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மஹப்பத்தை வெளிப்படுத்துகிற வகையிலே இந்த விழாவை நாம் நடத்துகிறோம் என்றால், இந்த பிரார்த்தனையின் அடிப்படையிலே இறைவனின் நேசம் நமக்கு நிச்சயம் கிடைத்து விடுகிறது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மஹப்பத், அவருடைய குடும்பத்தினரை நாம் வைக்கிற அந்த மஹப்பத் ஈமானோடு சம்பந்தப்பட்டது. மாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினுடைய சிறப்பை பற்றி சொன்னதுமா ஒன்று போதுமே இருக்கிறார். என்னது? அந்த குடும்பத்தின் மீது சலவாத்து சொல்லாமல் இருந்தால் தொழுகையே தொழுகை இல்லையே என்கிறார். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். குடும்பத்தினருக்கு சிறப்பு என்ன, அருமை என்ன, பெருமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு என்கிறார். ஈமானோடு சம்பந்தப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, லா யுதுஃபுலு அன்ப ரஜுலின் அல் ஈமான் ஹத்தா யுஹிப்பகும் லில்லாஹி வ லிரசூலிஹி. தன் குடும்பத்தை பார்த்து சொல்கிறார்கள், யாருடைய உள்ளத்திலும் ஈமான் பிரவேசிக்காது, நுழையாது. உங்களை என் குடும்பமே, உங்களை அவர்கள் நேசிக்காதவரை. அந்த நேசம் உங்களை யாராவது நேசிக்கவில்லையானால் அவருடைய உள்ளத்திலே ஈமான் நுழையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமேனியில் பதிவு செய்யப்பட்டார்கள். அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற போது கண்களுக்கு ஒளி அவசியம், சுவாசம் வைத்து காற்று அவசியம், இதயத்திற்கு அன்பு அவசியம், மனிதனுக்கு ஈமான் அவசியம், ஈமானுக்கு ஹுப்பு ரசூல் அவசியம், சுபஹானல்லாஹ், 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 அவசியம், சுபஹானல்லாஹ, சுபஹானல்லாஹ். மஹப்பத்தை எல்லாம் இறைவன் முழுமையாக நமக்கு வழங்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத் யா முஹியத்தி, உலமாய அஹ்லு சுன்னா ஜிந்தாபாத்.